வணக்கம் இருபத்தி நான்கு ஜூலை இரண்டாயிரத்தி பத்தொன்போது அன்று நடந்த நடப்பு பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் பிரிட்டனில் கன்சர்வேட்டிவ் தலைமைக்கு நடைபெற்ற போட்டியில் முன்னாள் உள்துறை அமைச்சர் போரிஸ் ஜான்சன் வெற்றி பெற்றுள்ளார் இதனை அடுத்து அந்த நாட்டின் அடுத்த பிரதமராக அவர் பொறுப்பேற்க இருக்கிறார் ஐரோப்பிய யூனியனில் இருந்து பிரிட்டன் வெளியேறும் விவகாரத்தில் அதாவது பிரக்ஸிட் இழுபறி நீடித்து வருவதனையொட்டி பிரதமர் தரசமே ராஜினாமா செய்தனை அடுத்து போரிஸ் ஜான்சன் புதிய பிரதமராக ஆகின்றார் வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன் வடகொரிய முப்படைகளின் பலத்தினை அதிகரிக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் இந்த தகவல்களை வடகொரிய அரசுக்கு சொந்தமான கேசிஎன்ஏ என்ற செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ளது பார்ச்சுன் ஃபைவ் ஹண்ட்ரட் சர்வதேச அளவிலான பார்ச்சுன் ஃபைவ் ஹண்ட்ரட் நிறுவனங்களின் பட்டியலினை வெளியிட்டது இந்த பட்டியலில் முகேஷ் அம்பானி தலைமையிலான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நாற்பத்தி இரண்டு இடங்கள் முன்னேறி நூற்றி ஆறாவது இடத்தினை பிடித்த முதல் இந்திய நிறுவனம் என்ற பெருமையினை வந்து பெற்றுள்ளது ஐசிசி டெஸ்ட் தரவரிசை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஐசிசி டெஸ்ட் பேட்ஸ்மேன் தரவரிசையினை வெளியிட்டுள்ளது இதில் முதலிடத்தினை தக்கவைத்துக் கொண்டுள்ளார் இந்திய வீரர் விராட் கோலி ஒருநாள் போட்டிகளில் தரவரிசையிலும் விராட் கோலியே முதலிடம் ஓய்வு பெறுகிறார் மலிங்கா இலங்கையில் வேகப்பந்து வீச்சாளர் லசித் மலிங்கா ஒருநாள் ஆட்டங்களில் இருந்து ஓய்வு பெறுகின்றார் வங்கதேச அணிக்கு எதிராக மூன்று ஒருநாள் ஆட்டங்களில் விளையாடும் மலிங்கா அதனை அடுத்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் மேற்கு வங்க ஸ்குவாஷ் மேற்கு வங்க ஆறாவது ஓபன் ஸ்குவாஷ் போட்டி பதினைந்தாவது பிரிவில் சென்னை வீராங்கனை ஷமினா ரியாஸ் பட்டம் வென்றுள்ளார் கொல்கத்தாவில் இப்போட்டியானது நடைபெற்றது முதல்நிலை வீராங்கனை மகாராஷ்டிராவின் சோனியாவினை எதிர்த்து வென்றுள்ளார் ஷமினா ரியாஸ் மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி மாநிலங்களவையில் பாலியல் வன்கொடுமைகளில் இருந்து சிறார்களை பாதுகாக்கும் சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்வதற்கான மசோதாவினை அறிமுகம் செய்தார் போக்சோ மசோதா இந்த மசோதா குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை உட்படுத்துபவர்களுக்கு மரண தண்டனை அளிக்கும் வகையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி தெரிவித்துள்ளார் இந்த நடப்பு நிகழ்வுகள் பிடிஎஃப் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது லிங்க்கை யூஸ் பண்ணி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்